Hello students, welcome to Shyni Max. Pattam vagupu eduthukattu 6.5 paakalam. Square root of 1 kootal cos theta divided by 1 minus cos theta is equal to cosecant theta kootal cot theta என்பதை நிரூபிக்கவும். எப்போ மாறதா இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வர போறோம். சரிங்களா? அப்ப LHS அப்படினு எழுதி இடது பக்கத்துல இருக்கக்கூடியத அப்படியே எழுதிக்கலாம். Square root of 1 kootal cos theta divided by 1 minus cos theta. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி என்ன பண்ணணும்னா டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடியதோட இணை காரணியை எடுத்து மேலே இங்கிலையும் பெருக்கணும். சரிங்களா? அப்போ பெருக்கல் இணை காரணினா வேற எதுவுமே இல்லை. இங்கே மைனஸ்னா ப்ளஸ் போட்டு எழுதிட்டாலே போதும். ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா. அதே மாதிரி கீழையும் அதே எழுதிக்கணும். ஒன் கூட்டல் காஸ் டீட்டா. புரியுதுல உங்களுக்கு? இங்கே மைனஸ் நம்ம ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க இடையில பெருக்கல். அப்போ மேலேயும் மேலேயும் பெருக்கணும். சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. ஒன் கூட்டல் காஸ் டீட்டா ரெண்டு வாட்டி இருக்கனால அதோட அடுக்கில் ரெண்டுன்னு எழுதிக்கணும். டிவைடட் பை, இன்னும் பாருங்க கீழே இருக்கக்கூடிய ரெண்டையும் பெருக்கணும். ரெண்டுமே வேற வேற, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்போ அதை அப்படியே எழுதிருங்க. ஒன் மைனஸ் காஸ் டீட்டா இன்டு அப்புறம் ஒன் கூட்டல் காஸ் டீட்டா. சரிங்களா? ஓகே, இனிமேல் நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறதை அப்படியே எழுதிருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் கூட்டல் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இனி பாருங்க டிவைடட் பை, கீழே இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி இன்டு ஏ கூட்டல் பி. பார்த்தீங்களா? ரெண்டுமே சேம், ஆனால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்போ இப்படி இருந்தால் அதை எப்படி மாற்றலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றலாம். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. இப்போ பாருங்க ஏ கூட ப்ளஸ்ல அங்கே என்னது இருக்குது? ஒன்று இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பு ஒன்று, இங்கே ஸ்கொயர் நிற்கனால ஒன் ஸ்கொயர். ஒன் ஸ்கொயரோட மதிப்பு என்னது? ஒன்று. அப்போ டைரெக்டாக ஒன்றுன்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ். இனி பி கூட ப்ளஸ்லாம் அங்கே என்னது இருக்குது? காஸ் டீட்டா. இங்கே ஸ்கொயர் இருக்கனால காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கணும். சரிங்களா? பியோட மதிப்பு காஸ் டீட்டா, இங்கே ஸ்கொயர் இருக்கனால காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, இனிமேல் நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் கூட்டல் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதலான்னா சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம். இது நம்ம நிறைய சமூக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை சைன் ஸ்கொயர் டீட்டானு எழுதிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? ஒன் கூட்டல் காஸ் டீட்டா டிவைடட் பை இங்கே சைன் டீட்டா மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே ரெண்டு உறுப்பு இருக்குது, கீழே ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்குது. அப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டிவைடட் பை சைன் டீட்டா, அப்புறவு இடையில கூட்டல், இனி அடுத்த காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா. சரிங்களா? இப்படி இருக்கிறத தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் டிவைடட் பை சைன் டீட்டாவை எப்படி எழுதலாம்? கொசிக்கன் டீட்டான்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒன் டிவைடட் பை சைன் டீட்டாவை கொசிக்கன் டீட்டான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூட்டல், இனி காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டாவை எப்படி எழுதலான்னா காட் டீட்டான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ் கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். கொசிக்கன் டீட்டா கூட்டல் காட் டீட்டா கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிருங்க. ஃபைனலாக தேர் ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு புரிய நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.